வெல்கம் டு உமன்ஸ் கிச்சன் இன்றைக்கி பஞ்சாபி ஸ்டைல் ஆளு சப்ஜி பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குக்கர் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதே கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சிருச்சு கல்ல மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி புடிப்பிடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கள்ளமாக ஸ்மெல் வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்க அது போட்டுக்கலாம் அது போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்குது அது ஒன்று வெங்காயம் தேவைப்பட்டா போட்டுக்கோங்க இல்லைன்னா வெங்காயம் இல்லாமையும் பண்ணலாம் நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன் அது போட்டு நல்லா கலந்துக்கோங்க கருவேப்பில ஒரு கொத்து தக்காளி பழம் ஒரு நாலு பழம் எடுத்து நல்லா ஆட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூனு ஆம்ச்சூர் பவுடர் அது கால் டீஸ்பூன் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம் உப்பு தேவையான அளவு உருளைக்கிழங்கு தோல் எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பால் ஒரு கால் கிளாஸ் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றுறது கூட ஆப்ஷனல் தான் தே பிடிச்சா ஊற்றிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அஞ்சு நிமிஷம் கட்டும் அப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு ரெண்டு விசில் வந்த பின்னாடி ஓப்பன் பண்ணி வெந்திருக்கு இப்போ கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கோங்க தழை கொஞ்சம் இந்த அளவுக்கு போதுங்க இது பூரி கூட சர்வ் பண்ணலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்